கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபை உருவாவதற்கு அநேக நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதில் விசேஷமாக இந்த நாளிலும் ஹைரம் எட்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த மனிதன் 75 வருடங்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஹைரம் எட்சன் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பார்க்கும்பொழுது டிசம்பர் 30 1806 வருடம் மெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே அவர் பிறந்தார். இவருடைய ஊழிய பணியை பார்க்கும் பொழுது 7 அட்வந்து திருச்சபை உருவாவதற்கு இவரும் ஒரு மிக ஒரு முக்கிய காரணமாக அமைந்தார். ஜோசப் பேட்ஸ் மற்றும் ஜேம்ஸ் ஒயிட் இவர்களும் ஒரு சரித்திரத்தில் முத்திரை பதித்தவர்கள். அவர்களோடு இணைந்து ஊழியத்தை செய்தார் என்று சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த ஹைரம் எட்சன் நுட்ப நியாய விசாரணை என்கிற ஒரு சத்தியத்தை அறிமுகப்படுத்திய நபர் இந்த ஹைரம் எட்சன். நுட்ப நியாய விசாரணை 1844 வருடம் ஆண்டவராக இயேசுவானவர் இந்த நுட்ப நியாய விசாரணையை துவக்கியிருக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை இந்த மனிதன் அறிமுகப்படுத்தினார். ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன். 1840 வருடம் கிப்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில், நியூயார்க் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், அது ஒரு அந்த காலத்தில் அது வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு சிட்டி அல்ல, ஒரு கிராமப்புறமாக இந்த பண்ணைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல 1840 வருடம் இந்த ஹைரம் எட்சன் அங்கு அந்த ஒரு தோட்டம் ஒன்று அவர் வைத்து அந்த பகுதியில் அவர் வாழ்ந்து வந்தார். வில்லியம் மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியார். ஆண்டவராகிய இயேசுவானவர் 1844 வருடம் அக்டோபர் 22 இந்த உலகத்திற்கு இரண்டாம் முறை வரப்போகிறார் என்கிற ஒரு செய்தியை பிரகடனப்படுத்தின ஒரு மனிதன் வில்லியம் மில்லர். இந்த வில்லியம் மில்லருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக அநேகர் திரளாகன கூட்டம் அவருடைய பிரசங்கத்திற்காக வந்திருந்தார்கள். அநேக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார்கள். அநேக தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து அந்த 1844 வருடம் அக்டோபர் 22 அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த கூட்டங்கள் திரளான கூட்டம். சரித்திரத்தில் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த ஹைரம் எட்சன் 1840 வருடம் இந்த கிப்சன் பகுதியில் இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு அந்த சத்தியத்தை குறித்த ஒரு தூது அவருக்கு கிடைக்கல. 1843 வருடம் இந்த வில்லியம் மில்லர் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கேட்டு இந்த சத்தியத்தை கேட்ட உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த மனிதன் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசுவானவர் 1844 வருடம் அக்டோபர் 22 வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த மனிதனில் இவரும் ஒன்று. எப்படி 1844 வருடம் அக்டோபர் 22 இயேசு வருவார் என்கிற ஒரு செய்தி இவர்களுக்கு எப்படி கிடைத்ததென்றால், தானியேல் 8:14 அடிப்படையில் இவர்கள் இந்த ஒரு சத்தியத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள். வசனம் என்ன சொல்கிறது என்று நம்ம பார்க்கும்பொழுது தானியேல் 8:14, அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். இந்த ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் 2300 ராப்பகள் இந்த காலகட்டம் எப்பொழுது முடிகிறது என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது 1844 வருடம் அக்டோபர் 22 என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார், இரண்டாம் முறை வரப்போகிறார் என்று சொல்லி திரளான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் 1844 வருடம் வந்தாரா என்று பார்த்தோம் என்றால், சரித்திரத்தில் அவர்கள் பெரிய ஒரு ஏமாற்றம் அடைந்ததாக நாம் பார்க்க முடியும். த கிரேட் டிஸப்பாயின்ட்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஏமாற்றம் அடைந்த ஒரு நாளாக அந்த நாள் அவர்களுக்கு அமைந்தது. ஆண்டவராக இயேசுவானவர் அந்த நாளிலே அவர் வரவில்லை, இரண்டாம் முறை வரவில்லை. அதனால் அநேகர் ஆண்டவருக்காக நான் காத்திருந்தனே, ஆண்டவர் வரவில்லை என்று சொல்லி அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு அநேகர் என்ன பண்ணிட்டாங்க, பின்வாங்கி போய்விட்டார்கள்.
ஆண்டவராகிய இயேசுவானவருடைய சத்தியத்தை விலை மதிக்க முடியாத அந்த விசுவாசத்தை அவர்கள் இழந்து அவர்கள் போய்விட்டார்கள். சில நபர்கள் சில குழுக்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் குழந்தையை போல அழுதார்களாம். ஆண்டவரே நீர் ஏன் வரவில்லை என்று சொல்லி குழந்தையை போல அவர்கள் அழுதார்களாம். நிறைய நபர்கள் தங்களுடைய பழைய தொழிலுக்கு போய்விட்டார்கள். நம்ம வேதாமத்தில் பேதுருவை குறித்து நம்ம பார்ப்போம். பேதுருவும் சில சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வந்து மரித்து அவர் போன பிற்பாடு அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு செய்தி அவர்களுக்கு தெரியாமல் பழைய தொழிலாக மீன் பிடிப்பதற்கு போனது போல இவர்களும் 1844 வருடத்தில் ஆண்டவர் வரவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் இவர்களும் தங்களுடைய தொழிலுக்கு மறுபடியும் அவர்கள் கடந்து சென்றார்கள். நிறைய பேர் தங்களுடைய நிலங்களையும் தங்களுடைய தோட்டங்களையும் தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய ஆஸ்திகளையும் அவர்கள் விற்று ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள். இப்பொழுதோ ஆண்டவர் வரவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு அடுத்த வேலை என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையில் அநேகர் ரொம்ப மன கஷ்டத்தோடு அவர்கள் போய்விட்டார்கள். இதில் சில நபர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள் இது ஏன் இப்படி நடந்தது, ஆண்டவர் வருவார் என்று எதிர்பார்த்துமே ஆனால் வரவில்லையே, இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வேதாந்தம் மறுபடியும் ஆராய முயற்சி செய்தார்கள். அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஜபத்திலையும் சரி அவர்கள் வேத வாசிப்பிலும் சரி அவர்கள் அதிகமான ஒரு நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்தார்கள். 23rd அக்டோபர் 23rd இந்த ஹைரம் எட்சன் இந்த மனிதன் தன்னுடைய தோட்டத்தின் வழியாக அவர் அப்படியே கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு மக்காச்சோளங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் அவர் அப்படியே கடந்து செல்லும் பொழுது இந்த மனிதன் ஒரு தரிசனத்தை கண்டதாக தான் அறிக்கை செய்தார். அந்த தரிசனம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கடந்து சென்ற ஒரு தரிசனத்தை இந்த மனிதன் கண்டார். இதை இவர் பார்த்த உடனே இவருக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. உடனே இவர் தன்னுடைய நண்பர்களிடத்துல அவர் அதை குறித்து அவர் பேசுகிறார். ஸ்பெஷலி யார்கிட்ட அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஓவன் குரோய்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடத்திலும் டாக்டர் எஃப்பி ஹார்ன் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நபரோடு அவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இவர்கள் எல்லாரும் இணைந்து மறுபடியும் இந்த சத்தியத்தை மறுபடியும் படிக்க வேண்டும், தானியேல் 8:14 விளக்கம் என்ன, இந்த 2300 ராப்பகலினுடைய ஒரு ரகசியம் என்ன என்று சொல்லி அவர்கள் மறுபடியும் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் என்னவென்றால் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நாம் அதிகமாக படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படித்தார்கள். ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு பதில் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசுவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கடந்து சென்ற அந்த ஒரு வருடம் 1844 அக்டோபர் 22 என்று சொல்லி அவர்கள் கண்டறிந்தார்கள். ஆனால் வில்லியம் மில்லர் என்ன நினைத்தார் என்றால் ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி அவர் கணக்கு போட்டிருந்தார். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அவர் வரக்கூடிய அந்த ஒரு நாள் சரியான நாள், ஆனால் அவர் வரக்கூடியது பூமியில் அல்ல பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கடந்து செல்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இதுக்காக இந்த கைப்பிரதியெல்லாம் அவர்கள் அச்சடிப்பதற்காக ஒரு அச்சடிக்கக்கூடிய இயந்திரத்தை அவர்கள் வாங்கும் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள். அப்பொழுது இந்த ஹைரம் எட்சன் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் தன்னுடைய பணத்திலிருந்து ஒரு முதல் தொகையை ஒரு அட்வான்ஸாக கொடுத்த ஒரு மனிதன் இந்த ஹைரம் எட்சன் என்று நம்ம சரித்திரத்தில் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல இந்த ஒரு ஹைரம் எட்சன் அவருக்கு இருந்த தன்னுடைய சொந்த தோட்டத்தை அவர் விற்று ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுத்தாராம். நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம் ஆதி விசுவாசிகள் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய ஆஸ்திகளையும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வந்து கொண்டு வந்து வைத்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 4 கடைசி வாக்கியத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் இந்த ஹைரம் எட்சன் தன்னுடைய தோட்டத்தை அவர் விற்று அதை கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்து பிறகு இந்த ஒரு மனிதன் ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்டாக ஒரு சுவிசேஷகனாக இந்த மனிதன் மாறினான்.
75 வருடம் வாழ்ந்து 1882 வருடம் ஜனவரி 8 கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதன். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சத்தியம் இந்த மகனுக்கு கிடைக்கும் பொழுது, அவர் எங்கேயோ இருந்தார் 1840, ஆனால் 1843 வருடம் இவர் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இந்த சத்தியம் கடந்து செல்லும் பொழுது, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்திற்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக தன்னுடைய கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த ஹைரம் எட்சன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்காக இந்த ஒரு மிஷினரியை போல நீங்களும் ஆண்டவருக்காக ஊழிய பணியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த ஒரு ஊழிய பணி ஒரு உன்னதமான பணி. நீங்கள் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருக்கலாம், எந்த பணியை நீங்கள் செய்திருந்தாலும் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையும் உத்தமமாக அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த ஹைரம் எட்சனை போல ஆண்டவருடைய ஊழிய பணியை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவருக்காக மகிமைக்குள் பிரவேசிக்க அது ஏதுகரமாக அமையும். அப்படிப்பட்ட சாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.